Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டைமண்ட் கட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய செய்யணும்னா இன்னும் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைங்க. தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பூரி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு 1-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ இந்த மாவை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். பிரிச்சு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா மாவு தூவி நல்லா திரட்டுங்க. நல்லா பேப்பர் மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களோட டைமண்ட் கட்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசா மாவு தடவி தடவி திரட்டுங்க, உங்களுக்கு ஒட்டாம வரும். மெதுவாக இந்த மாதிரி கைவிடாமல் திரட்டினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேப்பர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி டைமண்ட்ஸ் மாதிரி கட் பண்ணதும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டைமண்ட்ஸை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்மளோட டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்படி சிப்ஸ் மாதிரி ரெடி ஆயிருக்கு. நொறுக்கணுன்னே நல்லா தூள் தூளாக நொறுங்கிடுச்சு பாருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 2 ஸ்பூன் மைதா வச்சு எவ்வளோ சுலபமான ஈவினிங் ஸ்நாக் பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.